ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு குமார் ரியாக்ட்ஸ். இப்போ நம்ம ரியாக்ட் பண்ண போகிறது அரண்மனை ஃபோரோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ போய் இப்போ பார்ட் ஃபோர் வரைக்கும் இருக்குது. வாங்க ரிலேஷன் குழப்பலாம். அதுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க ரிலேஷன் குழப்பலாம், ஹெட் ஃபோன் மாட்டிக்கலாம். வாங்க ரிலேஷன் குழப்பலாம். 3, 2, 1, கோ. நீங்கள் பாருங்கள் சார், புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஏதோ தகராறு போல் இருக்குது. அதை நினச்சி காட்டுக்குள்ளே போனவர் நெஞ்சு வலி வந்து இறந்துட்டாரு. இங்கே நடனா கோவத்தில் உங்கள் தங்கச்சி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. என் தங்கச்சி சாவு தற்கொலை இல்லை. பார், வக்கீல் தான் உன் வேலையை கோர்ட்டில் வச்சுக்கோ. என் தங்கச்சி தூக்கில் தொங்கின அதே நேரத்தில் சுந்தர் சிங் அவர் வெளியில் பேசுறத சொன்னாங்க. என்னமோ தப்பா இருக்கு. இதே ஆளை அன்னைக்கு உங்க தங்கச்சி இடத்துல மார்ச்சதுல பார்த்தேன். என்னையா சொல்ற அந்த சாமியாரு? ஏற்கனவே ரெண்டு உயிர் எடுத்ததுனால இப்போ பலமாயிடுச்சு. இனி மனித சக்தியால அது கட்டுப்படுத்தவே முடியாது. தெய்வ சக்தியால மட்டும்தான் காப்பாத்த முடியும். அந்த சாமியார் தான் ஏதோ பண்ணிருக்கான். ஆனா இன்னைக்கு ராத்திரி என்னவோ நடக்க போதுன்னு மட்டும் தோணுது. திருவலா அன்னைக்கு மூணு பேர் ஆத்மாவை அபகரிச்சுட்டா அப்புறமா துஷ்ட சக்தி மாபெரும் சக்தியா மாறிடும். இந்த டீமை வச்சு ஈ கூட ஓட்ட முடியாது. எங்கிருந்து பேய் ஓட்டுறது? ஆமா, இந்த பேய் பேர் என்ன சொன்னீங்க? பரவாயில்ல கைஸ் ட்ரெய்லரு, நாட் அப் டு மார்க்னு சொல்ல முடியாது. ட்ரெய்லர் பார்க்க ஒன்றும் அவ்வளோ ஒன்றுமே வார் மூமெண்ட் செம்மே சர்ப்ரைஸ் பண்ண ஆர்டர்லாம் ஒன்றும் அவ்வளோ பயப்படுத்துகிற மாதிரி ஒன்றும் தெரியல. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓகேவா தெரிஞ்சு பார்க்கும்போது ட்ரெய்லர், பட் மூவி எப்படி எடுத்து போகலான்னு தெரில. எனக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸ்லேயே பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ, பார்ட் ஃபோர் அரௌண்ட் மாதிரி இவ்வளோ ஃப்ரான்ச்சைஸ் இப்போ வந்துருக்குது. இப்போ பார்ட் ஃபோர் வரப்போகுது. எனக்கு பிடிச்ச பார்ட்னா பார்ட் ஒன்று தான் சொல்வேன். அது கொஞ்சம் காமெடியாக நல்லா வெல் பேலன்ஸ்டாக இருந்துச்சு மூவி பார்க்கும்போது. அப்புறம் வந்து டூ த்ரீ எல்லாம் அவ்வளோ எனக்கு ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. அதேமாதிரி ஃபோர் எடுத்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றுமே இல்லை. சேம் அப்படியே மாரி தான் கான்செப்டில் போகுது. ஒரு தங்கச்சி, ஒரு பேய் பொந்துருது, அது சாமி பாட்டு லாஸ்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு செட்டு, இப்படிதான் சேம் பேட்டர். ஒன்றும் புதுசாக தெரில, பார்க்கலாம் எப்படி வரப்போகுது தெரில. மூவி அதான் தெரிய போகுது. பட் ஓவரலாக பார்க்கும்போது எனக்கு ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜாக தான் தோணுச்சு. உங்களுக்கு எடுத்து வந்து கமர்ஷியல் தெரியுவீங்க. சேம் அதே பேட்டர்னில் சுந்தர்சி நடிக்கிறாரு. மியூசிக் இப்பா பாதி அரண்மனை ஃப்ரான்ச்சைஸில் என்ன ஆக்ட் பண்ணாங்கனாக்கா பக்கம் மூணு இல்லை நாலு ஹீரோ இந்தியா இருப்பாங்கோ. அதேமாரி சேம் பேட்டர்னு ஸ்டோரியிலேயும் சேமாக தான் இருக்கும். அவ்வளோ ஒன்றும் பெருசாக தோணலை எனக்கு. வெயிட் பண்ணலாங்க. ஒரு ஹாரர் மூவினாக்கா ஹாரராக இருக்கணும், பார்க்கும்போது பயம் வரணும் பார்த்தா சீன்ஸ். அப்படின்னா தான் ஹாரர் மூவி ஒர்க் அவுட் ஆகும். அது சில காமெடியன்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. யோகி பாபு சார், விடி விக்னேஷ் அவங்களாம் இருக்காங்கோ. எல்லாமாரி காமெடி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரில. பட் காஸ்டெல்லாம் பெருசாக ஃபுல் கிராண்டடாக தெரியுது. தமன்னா, ராஷி கண்ணா, யோகி பாபு, விடி விக்னேஷ், சுந்தர்சி சார், நிறைய பெரிய பெரிய காஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கோ. பட் மூவி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரில. பட் ட்ரெய்லர் ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆவரேஜாக தான் தோணுச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த மூவியில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரில. ஜஸ்ட் வெயிட் பண்ணலாம் எஸ் மூவிக்கு. இந்த ட்ரெய்லர் பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். பை கைஸ், ஸ்டே டியூன்.